ஆந்திரா மாநிலம் குண்டூரில் 70 சவரன் நகைகளுடன் 50 லட்சம் ரூபாயும் வரதட்சணையாக பெற்றுக்கொண்டு ஒன்றரை மாதமாக மனைவியை தொடாமலேயே முதலிரவை தள்ளி போட்ட அமெரிக்க மாப்பிள்ளை போலீஸ் பிடியில் சிக்கியுள்ளார். ஆந்திரா மாநிலம் குண்டூர் மாவட்டத்தை சேர்ந்த 30 வயதான பாஸ்கர் என்பவர்தான் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று பணி செய்து வந்தார். பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்ய குண்டூரை சேர்ந்த 25 வயதான பெண்ணை பேசி முடித்து நிச்சயம் செய்தனர். அதன்படி அமெரிக்க மாப்பிள்ளை பாஸ்கருக்கும் குண்டூர் பெண்ணுக்கும் கடந்த மார்ச் மாதம் 18 தேதி நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே பங்கேற்ற எளிய முறையில் திருமணமும் நடந்தது. திருமணத்தின் போது 50 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 70 சவர நகைகளை பெண் வீட்டார் வழங்கினார்கள். மணமகள் வீட்டில் முதலுறவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் பல கனவுகளுடன் இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. முதலிரவில் அமெரிக்க மாப்பிள்ளை தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி குப்புறப்படுத்து கொண்டு குரட்டை விட்டு தூங்கியதாக கூறப்படுகிறது. அன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் புது பெண்ணிடம் ஒரு காரணம் கூறி தூங்கச் செல்வதை பாஸ்கர் வழக்கப்படுத்தி கொண்டுள்ளார். ஒன்றரை மாதமாக தாம்பத்தியம் இல்லாமல் தொடர்ந்து ஏமாற்றம் அடைந்த புதுப்பெண் தனது தோணிகள் மூலம் அமெரிக்க மாப்பிள்ளையின் வினோத நடவடிக்கைகள் குறித்து தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த புதுப்பெண்ணின் பெற்றோர்கள் மாப்பிள்ளை பாஸ்கரின் பெற்றோரிடம் கூற இரு வீட்டாரின் குடும்பம் பஞ்சாயத்து கூடியுள்ளது. அதில் பாஸ்கரை அழைத்து பேசியவர்கள் திருமணம் செய்து வைக்கப்பட்ட பெண் பிடிக்கவில்லையா என கேட்க அதற்கு சரியான பதில் கூறாமலும் அவர் தட்டி கழித்துள்ளார். இறுதியில் அனைவருமே அடித்து கேட்டதால் வேறு வழியின்றி அமெரிக்க மாப்பிள்ளைதான் தான் யார் என்றும் உண்மையை சபையில் போட்டு முடித்துள்ளார். தான் அமெரிக்காவை சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் கடந்த 4 வருடமாக நல்ல புரிதலுடன் குடும்பம் நடத்தி வருவதாகவும், எனவே தனக்கு பெண்கள் மீது மோகம் இல்லை எனவும் கூறி அதிர வைத்துள்ளார். இந்த தகவலை அறிந்த புதுப்பெண் விரக்தியில் தனது தாய் வீட்டுக்கே சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அண்மையில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தையின் போது தனது மனைவியை தனியாக அழைத்துச் சென்று சமாதானப்படுத்துவது போல விபரீத நிபந்தனைகளை ஒன்றையும் விதித்துள்ளார் பாஸ்கர். தன்னுடன் தொடர்ந்து வாழ விரும்பினால் அமெரிக்கா அழைத்துச் செல்வதாகவும், அங்கு வந்து தன்னுடன் ஏற்கனவே குடும்பம் நடத்தி வரும் ஆண் நண்பருக்கும் மனைவியாக இருக்க வேண்டும் என்று கூறி கூடுதலாக அதிர்ச்சியூட்டியும் உள்ளார். இதையடுத்து கணவரின் விபரீத திட்டத்தை அறிந்து அதிர்ந்து போன பெண்ணின் பெற்றோர்கள் அமெரிக்க மாப்பிள்ளை பாஸ்கர் மீது குண்டூர் புறநகர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். அதன் பேரில் அமெரிக்க மாப்பிள்ளை மற்றும் அவரது பெற்றோரை பிடித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். வெளிநாட்டு மாப்பிள்ளை மோகத்தில் தங்கள் பெண்ணுக்கு வரம் தேடும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளையின் பின்புலம் தெரியாமல் அவசரப்பட்டு திருமணம் செய்து வைத்தால் எந்த மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.